எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து அன்னக்கிளி, அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துலேயே அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் யாருமே கிடையாது. எதுக்கு நான் வந்து இசைஞானியை பற்றி பேசுகிறேன்னா, இனிமேல் பிரேம் அவரோட பாட்டு தான் காப்பி வச்சுருக்க போகிறான். ஸோ அதுலேருந்து தான் வரப்போகுது, கரெக்டு தானப்பா? அதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, பிரேம் சொல்லிவிடுவான், நிறைய பேர் சொல்ல மாட்டேன். ஸோ உண்மையிலேயே பிரேம் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், ஆக்டரை விட நல்ல மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் கூட நடிக்கும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். அவர் காலையில் 6 மணிக்கு ஷாட் வச்சா அவ்வளோதான், கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது, நாங்களும் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டார். ஸோ நீங்கள் மியூசிக் நல்லா பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை. எனக்கு ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்து கூட யுவன் சங்கர் ராஜா அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். சென்னை 28ஓட ஃபுல் ரீ ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த சுனாமிலாம் ஒன்று வேணாம், நீ ஒழுங்காக இனிமேல் ஃபோட்டோவில் எப்படி போஸ்ட் கொடுக்கறது பதிலாக எப்படி போஸ்ட் கொடுமச்சான் இனி பேச்சா லைஃப்பில் பக்கத்தில் வந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பிரேம். பக்கத்தில் அனிருத். எனக்கு தெரிஞ்சு இவரை பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சர். ரொம்ப அன்பான ஒருத்தர். தேங்க்ஸ் ஸோ மச் பிரதர் ஃபார் கம்மிங். ஏன்னா நான் படத்தில் நடித்தாலும் எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர்னா ஃப்ரெண்டாக அனிருத் தான். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஈவன் கலகலப்புக்கு 3 ஃபோன்லாம் பண்ணிங்க நைட்டு, நேபர்கா வெளிநாட்டிலேருந்து. ஸோ எம்எல்ஏ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, எல்லாருமே தெரிஞ்சவங்க அஃப்கோர்ஸ், யா இந்த படத்துடைய ஹீரோ ரசில் க்ரோ. எங்கே ரசில் வைபவோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து ஜென்ரலாக டைலாக் அதெல்லாம் வந்து நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து பேசும்போது எப்படின்னா, நீங்கள் எது இப்படி வர அப்படின்னு டைலாக் சொல்லணும்னு வச்சுங்களேன், இது தான் அப்படின்வான். இதுக்கப்புறம் நம்ம அதை கேட்டு வேறு சொல்லணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது சமீப காலமாக அவர் திறமையை வந்து நல்லா காமிச்சிட்டு வர்றாரு. ஐ விஷ் வைபவ் ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் இயர். நிறைய ரிலீஸ்லாம் இருக்குது. அண்டு மற்றபடி ரொம்ப ஃபார்மலாக பேச தெரியல, ஏன்னா வந்து மேடையில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க. சிவா சார் வணக்கம். அடுத்த படம் ப்ரொடியூசரு இல்லை, இன்னும் பாக்கி இருக்குது. அதுக்கடுத்து வந்து நானே சொல்கிறார் சார் வணக்கம். ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கோ எவ்ரிபடி சப்போஸ் யாருன்னா மறந்துருந்தா அஞ்சுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் டைரக்டர் சரவணராஜன், அவர் ரொம்ப நாளாக தெரியும், பட் இஸ் வெரி டேலண்டட். ஐ ஹாவ் அ ஃபீலிங் இந்த படம் மூலிமா அவர் வந்து அவருடைய திறமையை ஃபுல்லாக காட்டப்படுறார் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எடிட்டர் பிரவீன் சார் அண்ட் பத்ரி கஸ்தூரி சார், தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த டீமோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, இதோடு போயிடக்கூடாதுன்னு ஏன்டா இவங்களோட சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது நல்லா வரணுன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் பார்த்தா பாதி நான் சொன்ன ரியாக்ஷன் தெரியுது, தெரியாமல் வந்து மாட்டினுமே என்ன. அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு, பிளாக் டிக்கெட்னு ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அது என்னென்னா வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால தான், யாருமே பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கக்கூடாது அப்படி தானே சார், அப்படி வச்சுக்கலான்றது. ஓகே, அண்ட் அவருக்கு மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் வந்து படத்தோட டைட்டில் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா சென்னை 28, இப்போ ஆர்கி நகர், அடுத்து வல்சர்வாக்கம், மடப்பழனி, இது மாதிரி நிறைய டைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணுன்னா கூட ஏரியா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இனிகோ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.